விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் IMRMS மென்பொருள் குளறுபடிகள் உள்ளது, சரி செய்ய வேண்டும். இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருவாய்த்துறை அலுவலர் சார்பில் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் வருவாய் ஆய்வாளர் சங்கம் வட்டார தலைவர் ஆனந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார். விருத்தாச்சலம் சாராட்சியர் நேர்முக உதவியாளர் அரங்கநாதன், சமூக நலத்தணி வட்டாட்சியர் செந்தில்குமார், வேப்பூர் துணை வட்டாட்சியர் பூர்ணிமா மற்றும் சாராட்சியர் அலுவலக ஊழியர்கள் உமாதேவி, காஞ்சனா, வட்டாட்சியர் அலுவலக ஊழியர் செல்வராணி உட்பட 50-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மீடியா 7 நியூஸ் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் தெய்வபாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.